தங்க நகை விற்று பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கேஷ் ஃபார் கோல்ட் ஃபோன் 0444545454545 நேச்சர் மாங்ஸ் மரச்சக்க ஆர்கானிக் எண்ணெய் அம்மாவின் அன்பு ஆரோக்கியத்தின் மகிழ்ச்சி. 11 மணி வேகமா ஓடி போனா அந்த கிரில் பூட்டி இருந்துச்சு, வெளியில இருந்து பூட்டு மணி 3 ஆச்சு 4 ஆச்சு நல்ல ஒரு தினம் பயங்கரமா தட்டுற சவுண்டு. டேய் அங்கதான்டா ஸ்விமிங் பூல்ல 2 பசங்க இறந்தாங்க அப்படின்னா அம்மா பயம். நல்ல வேலைடா சொன்னேன். தட் இன்சிடென்ட் ஐ ஹவ் ஹேட் ஒன்ஸ். திடீர்னு அந்த எப்படி பெட்ஷீட் போத்திட்டு இருக்கேன், எனக்கு தெரியுது நல்லா பக்கத்தில் ஏதோ நடக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் ஒரு இன்ச் கூட நான் வர முடியல. அது என்ன எக்ஸ்பீரியன்ஸ். பட் ஆனால் இட் வாஸ் கேரி. ஒரு கருணா மட்டும் சோனம் கிட்டே போயிட்டு அட்மிட் பண்ணிட்டு இருந்தாரு. இன்னும் ஒரு வாட்டி பார்த்துச்சு, ரெண்டு வாட்டி பார்த்துச்சு, பார்த்துட்டு மூணாவது வாட்டி கேட்டுச்சு, வாட் இஸ் இட் டூயிங், வை இஸ் ஸ்மெல்லிங் மீ. டைம் என்ன இருக்கும்? 1 மணி. பிரேம்ஜி இல்லை. பிஹைண்ட்வுட்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய் ஹலோ. நாங்க கௌதம். சோ இன்னைக்கு வந்து நம்ம காட்டேரி மூவி டீம் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. வெல்கம் வெல்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். டைரக்டர் டி கே சார் அண்ட் ஆக்டர் கருணாகரன், வைபவ் பிரதர், எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பர், நல்லா இருக்கும். கருணாகரன் சார், நீங்க சொல்லுங்க, காட்டேரி மூவி எந்த மாதிரி வந்திருக்கு? காட்டேரி வந்து குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு ஜாலியான படம். சொன்ன மாதிரி ஃபேண்டசி ஹாரர் காமெடி. ஸோ நம்ம எல்லாரும் ஒரு அழகான அந்த குழந்தைங்களுக்குலாம் ஒரு பாட்டி கதைலாம் சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஜாலியான படம். சாப்பாடு விட்டுறது பேய் கதை சொல்லி விட்டு, அந்த மாதிரி ஒரு ஜாலியான படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. என் கேரக்டர் பேர் கஜா, ரொம்ப நல்ல கேரக்டர். அது ஏதோ டீப் பண்ணி சொல்ற மாதிரி இருக்கு. கேரக்டராகவே வந்து ஒரு ரொம்ப நல்ல மனுஷன், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். காமெடியன்ஸ்க்கு வந்து இந்த ஹீரோயின்ஸ்லாம் அந்த ரொமான்ஸ் பண்ணுறதுக்குலாம் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி டேரக்டர் சார் நீங்கள் கேட்டிருக்கீங்களா? அதுதான் அதுதான் எல்லாமே இருக்கு. எனக்கு கொடுக்கலனாலும் நான் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் உள்ள கேரக்டர். யார் கூட வேணாலும் ஜாலியாக சுற்றலாம், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஏன்னா அவனுக்கு சொல்லி தப்பு இல்லை, அவன் கேரக்டரே அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். எப்படி கேரக்டர்னா வந்துட்டு அவர் பேர் கஜா படத்தில் டிகே சொல்லிட்டாரு, இந்த மாதிரி இவருக்கு ஒரு சின்ன ஒரு ஃபோபியா இருக்கும். யாராக வந்துட்டு பெர்ஃப்யூமோ இல்லை அந்த குளிச்சுட்டு அந்த சோப் ஸ்மெல்லாக வந்தால் அப்படின்னு மோந்து பார்த்துட்டே இருப்பார். ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர். இது வந்து ஷூட்டிங்கில் வந்து சோனம் எல்லாம் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ், எல்லாம் வெளில நின்றுருக்கும். ஆக்ஷன் சொன்னோன்னு இவர் கருணா மட்டும் சோனம் கிட்டே போயிட்டு அட்மிட் பண்ணிட்டு இருந்தார். ஓகே, கேரக்டர் ஒரு வாட்டி பார்த்துச்சு, ரெண்டு வாட்டி பார்த்துச்சு, பார்த்துட்டு மூணாவது வாட்டி கேட்டுச்சு, வாட் இஸ் இட் டூயிங், வை இஸ் ஸ்மெல்லிங் மீ. படத்தில் ஒரு கேரக்டருமா அது, மற்றபடி தப்பாக எடுத்துக்காத. ஓ ரியல் எங்கே போயிட்டு அப்படிலாம் பண்ணுறாரு அவங்க கேட்கும்போது உங்களுக்கு வந்து ஃபீல் ஆச்சா, எதுவுமே கேரக்டரே தாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த இதுதான் இவனோட கேரக்டர் சொல்லணும்னு இவருக்கும் வந்துச்சு, இது அநியாயமாக இருக்கு அப்படின்னு. சோ வைபவ் பிரதர், நீங்கள் சொல்லுங்கள் பிரதர், எப்படி வந்திருக்கு காட்டேரி? அது கோஸ்ட்டுன்னு இல்லாமல் அதில் ஃபுல்லாகவே ஒரு காமெடி படம் அது. ஸோ அது எனி டைம் பார்த்தா காமெடி வந்துன்றது வந்து அதுக்கு டைமே கிடையாது. ஸோ எனி டைம் என்ஜாய் பண்ணலாம். அந்த அதனால் வந்து என்ன கேப் விட்டாலும் மேபி ஒரு நல்ல ரீசனுக்காக இப்போ வருதுன்னு நினைக்கிறேன். இந்த கோவிட்லாம் முடிச்சுட்டு இப்போ எல்லாம் ஒரு ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிற டைமில் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு ஒரு காமெடி ரிலாக்ஸாக நம்ம ஒரு ரிலாக்ஸாக ஒரு காமெடி பண்ண ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு யாம் இருக்க பயமின் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காமெடி ஹாரர் இதை தாண்டி விஷுவலாகவும் நல்லா ட்ரீட்டாக இருக்கும். நிறைய இடங்கள் காமிச்சிருப்பீங்க, சீக்வன்ஸ் காமிச்சிருப்பீங்க. இந்த படங்கள் எந்த மாதிரி காமிச்சிருக்கீங்க? லைக் என்ன சொல்கிறது, ட்ரெய்லர் பார்க்கும்போது எங்களுக்கு என்ன சொல்கிறதுனா, ஒரு ஓகே அந்த காலத்தில் ஏதோ ஒரு மறைஞ்சு கிடந்த கதையை எடுத்துகிட்டு வரார் டேரக்டர் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆகுது. ஒரு மாதிரி த்ரில்லராகவும் போகிற மாதிரி எனக்கு தோணுது. எந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க இதில் சார்? சி டெஃபினட்டாக ஆஸ் அ பர்சனே பார்த்தீங்கன்னா நான் யாமருக்கு பயமையிலேருந்து வந்துட்டு க்ரோ ஆயிருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா அது முதல் படம், நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், நானும் எல்லாம் சி மூவி மேக்கிங் எல்லாமே கற்றுக்கிறது தானே. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஓகே இது அதில் பண்ண தப்புலாம் இதில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி பண்ண படம் தான் இது. ஸோ இந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருக்கோம். அண்டு சொன்ன மாதிரி ஒரு பழைய காலத்துல ஒரு கனெக்ஷனோட இருக்கிற படம் தான் இது. ஸோ அதான் பாட்டி கதைன்னு சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ ஒரு மிஸ்ட்ரி அன்ரேவல் ஆகும் இங்கே இருக்கிற இப்போ நடக்கிற ஒருத்தங்களுக்கும். அதுக்காக டைம் லூப்பா இல்லை டைம் ட்ராவலானா இல்லை, பட் தே அன்ரேவல் சம்திங் எல்ஸ். அதாவது ரொம்ப காலமாக அங்கே மறைஞ்சு கடந்த ஒரு சில விஷயத்த இவங்க தெரியாதனமாக நோண்டி விட்டாங்க அப்படின்ற அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் வருது. ஸோ பிரதர் நீங்கள் சொல்லுங்கள், இப்போ பொதுவாக பேய் படங்கள் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு ஒரு சின்ன பயம் இருக்கும். இது காமெடி ஹாரர் ஃபிலிம் எல்லாமே ஒரு காமெடி டீமாக இருக்குன்னா நமக்கு ஜாலியாக இருக்கும். ரியல் லைஃப்பில் உங்களுக்கு என்னைக்காவது இந்த மாதிரி பேய் தாட்ஸ் வந்திருக்கா? இல்லை நீங்கள் நேரில் பார்த்துருக்கீங்களா? இல்லை ஒரு தூரம் நடந்திருக்கு. ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, பேய் ஆமாம் என்னை வந்து பிளஸ் டூ முடித்தோடனே இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் கோச்சிங் ஒரு இடத்துல நடக்கும், அது பெஸ்ட்டு டியூட்டோரியல்னு தஞ்சாவூரில். நான் வந்து முன்னாடி நாள் நைட்டே பெரிய சூட் கேஸ் 30 நாள் தங்கி படிக்கணும், போய் இறங்கிட்டேன். அது வந்து யூத் ஹாஸ்டல் போனோன்னா என்னப்பா பே வந்துட்டேன், இல்லைங்க திருச்சியிலேருந்து வரேன் இங்கே தங்கணும் அப்படின்ட்டு 30 நாள் ஈவினிங்காக வந்துட்டு திறந்தால் ஒரு பெரிய ஹால்,
எம்டி ஹால். ஏன்னா யாரும் வர ஆரம்பிக்கலங்க, நாளைக்கு தானே கிளாஸ், அதனால நாளைக்கு தான் வருவாங்கன்ட்டு போய் உட்காந்து அந்த ஹாலில் தான் தங்கணும். 30 நாள் அங்கே தான் தங்கி படிக்கணும். அங்கே தான் போய் தங்கினேன். அப்படியே நைட்டு 9-10 மணி ஆச்சு. சரி, கீழே உள்ள கிரில் ஷட்டர் இருந்தது. ஒரு 10 மணிக்கு மேலே ஏதாவது போய் சாப்பிடலாமான்னு பார்த்தா கீழே பூட்டிருந்துச்சு. சரியா, வர வர திறந்து விடுவாங்க. போய் படுத்துட்டேன். படுத்து ஒரு 2-3 ஹவர்ஸ் கழித்து கதவு தட்டினாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ட்டு போய் திறந்தால் யாருமே இல்லை. லைட்டாக ஒரு சின்ன பயம் வந்துச்சு. சரி, யாரும் தட்டிருக்க மாட்டாங்க தோணுச்சு அப்படின்ட்டு படுத்தேன். தூக்கம் இல்லை. திரும்பி ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து தட்டினாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன். நல்லா தட்டிட்டு இருந்தாங்க. ஓகே, வந்துட்டாங்க. போய் திறந்தா யாரும் இல்லை. இப்போ லைட்டாக பயம் வந்துச்சு. ஐயோ, கிட்டத்தட்ட 12 மணி வேகமாக ஓடி போனேன். அந்த கிரில்லு பூட்டி இருந்துச்சு. வெளியிலேருந்து பூட்டு வாட்ச்மேன் கூப்பிட்டேன், யாருமே வரல. மேலே வந்து உட்காந்தவனுக்கு சுத்தமாக எனக்கு என்ன சொல்கிறது, தூக்கம் போயிடுச்சு. மணி 3 ஆச்சு 4 ஆச்சு. நல்லா ஒரு தினம் பயங்கரமாக தட்டுற சவுண்டு. போய் திறக்கணும்னு தோணல, திறக்கலாமா வேணாமான்னு தோணி பயத்துலேயே உள்ளே உட்காந்துட்டேன். காலையில் 6 மணி இறங்கி வேகமாக போய் கிரில்லு திறந்துருச்சு. எடுத்துக்கிட்டு ஒரே ஓட்டம் நேராக கிளம்பி வந்து ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு ஃபோன் பண்ணுறேன். இந்த மச்சான், நான் தஞ்சாவூர் அந்த பையன், டேய் அங்கே தானடா ஸ்விமிங் பூலில் 2 பசங்க இறந்தாங்க அப்படின்னா. செம்ம பயம், நல்ல வேலைடா சொன்னேன். ஐயோன்ட்டு நேராக வீட்டுக்கு வந்து எங்கள் அப்பாட்டு என்னடா ஆச்சு அப்படின்னா, இந்த மாதிரி ஃபுல் இன்சிடெண்ட்டை சொன்னேன். ஃபுல்லாக கேட்டுட்டு என்ட்ரன்ஸ் படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அதை சொல்லணும், இந்த மாதிரி கதை சொல்லக்கூடாது அப்படின்னாரு. நம்மளை சுத்தமாக நம்பலை. சரியான திட்டு கட்டின ஃபீஸ்லாம் வேஸ்ட்டாக போச்சு அதுன்ட்டு. அதோட இல்லை இல்லை, நான் எப்படியாவது படிச்சிடறேன், திருச்சியிலே நிறைய இருக்குது. நான் தான் ரொம்ப கேட்டேன், அந்த கோச்சிங் தான் போகணும். வீட்டில் நம்பவே இல்லை. பட் இது ஒரு இன்சிடெண்ட். பட் இந்த மாதிரி ஒரு இவர் சொன்ன மாதிரியே வந்து ஒரு கதவு தட்டுற ஒரு இன்சிடெண்ட் ஆச்சு. ஓகே. ஒரு ஸ்ரீலங்காவில் ஒரு ரெசார்ட்டில் வந்துட்டு நானும் ஃப்ரெண்டு விஜய் வசந்த் அவரெல்லாம் வந்து போனப்போ வந்து ஒரு டோரு, அது வந்து ரூம் சர்வீஸ் ஏதோ ஆர்டர் பண்ணப்போ யாரோ கதவு தட்டின மாதிரி இருந்தப்போ டோர் ஓப்பன் பண்ணால் யாருமே இல்லை. திருப்பி வந்து தட்டிக்கிட்டே இருக்காங்க. நான் திருப்பி பார்த்தா யாருமே இல்லை. யார் பக்கத்தில் ஏதாவது பசங்க ஏதாவது விளாட்றாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா பக்கத்து ரூம்லாம் யாருமே இல்லை. டைம் என்ன இருக்கும்? 1 மணி. பிரேம்ஜி பிரேம்ஜி இல்லை. அப்புறம் 3வது வட்டி தட்டினப்போ வந்துட்டு விஜயசந்த் தான் பார்த்தார். ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே தெரியும், எனக்கு தெரியும், என்னை சுற்றி இவங்கெல்லாம் வருவாங்கன்னு எனக்கு தெரியும். நீ ஒன்றும் பயப்படாத மச்சா, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கணும்னு. யார் வருவாங்க என்ன பார்த்துவேன், எல்லாம் வந்துட்டாங்க, நான் பார்த்துக்கிறேன், டோன்ட் வரி. நான்வெஜ் இருக்குல்ல, எல்லாம் கேட்பாங்க அப்படின்னு. டேய் என்னடா தெரியாதனமாக ஏதோ வந்து மாற்றிக்கிட்டேனே நான்னா, நீ இரு நான் பார்த்துக்கிறேன்னு. அதுக்கப்புறம் தட்டிக்கிட்டே இருக்கும்பா சுமாரே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தான் விஜயகாந்த் சார். ஆமாம், பேய்கிட்ட பேசிகிட்டு இருக்காரா இன்னும் நிஜமாக பேசுகிறானா என்னன்னு தெரியல. காலைல 6 மணி வரலும் அப்படியே இருந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தான், எல்லாம் போயிட்டாங்க தூங்கு அப்படின்ட்டான். ஸோ அது வந்து இப்படி ஒருத்தன் பண்ணா எப்படி இருக்கும் கூடிய. ஸோ நீங்கள் யாமிருக்க பயமின் எடுத்த படம் எடுக்கும்போது சரி, இந்த காட்டில் எடுக்கும்போது சரி, உங்களுக்கு ஏதாவது ஃபீல் ஆச்சுங்களா அந்த மாதிரி? எனக்கு உண்மை சொல்லலாம், இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஒரே ஒரு தடவை சி அகைன் அதான் அந்த அமுக்கு பெயின் சொல்லுவாங்க இல்லையா, படுத்துட்டு இருக்கும்போது அமுக்குமே வந்ததா? ஓகே, அது தட் இன்சிடென்ட் ஐ ஹவ் ஹேட் ஒன்ஸ். நான் எங்கள் வீட்டில் வந்து நான் 3rd ஃப்ளோரில் தான் தூங்குவேன். ஸோ நான் மட்டும் தனியாக மொட்டை மாடியில் ஒரு ரூம் இருக்கும். அங்கே திடீர்னு அந்த எப்படி சொல்கிறது, பெட்ஷீட் போத்திட்ருக்கேன். எனக்கு தெரியுது நல்லா பக்கத்தில் ஏதோ நடக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் 1 இன்ச் கூட நான் வர முடியல. பட் ஐ கேன் ஹியர் வாய்ஸஸ் எதோ குஸ் குஸ்ன்ட்டு. ஆனால் இப்போவும் என்னால் அது கனவு கண்டுனா இல்லை உண்மையிலே நடந்துச்சா அப்படின்ற ஒரு இப்போ வரைக்குமே அந்த அது அது ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ பட் ஆனால் அது அதுக்கு இப்போ நமக்கு சயின்டிஃபிக் எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் அது நான் எக்ஸ்பீரியன்ஸ். பட் ஆனால் இட் வாஸ் கேரி. ஸோ இப்போ டிகே சார் படங்கள் எடுத்துகிறோம் அப்படின்னா யாமிர் பயமில் தான் ஒரு கலர்ஃபுல்லான ஹீரோயின்ஸ்லாம் காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் அப்படி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ எப்படி இருக்குது சார் அவங்க கூட ஒர்க் பண்ண அனுபவங்கள்? சோனம் பஜ்வாவை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தமிழில் 2 படம் தான் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வைபோ, அடுத்தது வைபோ. அவங்க போடுற ஒரே கமிழில் ஆமாம் நடிப்பேன், தமிழ் படம் பண்ணுவேன், வைபவோடு தான் பண்ணுவேன் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு கெமிஸ்ட்ரி கப்பலில் ஸ்டார்ட் ஆனது. ஓகே, இப்போ வரைக்கும் கண்டிப்பாக. அவங்க பஞ்சாபில் தான் நடிச்சிட்டு இருக்காங்க. தமிழில் எந்த படம் வந்தாலும் நீ ஹீரோனா சொல்ல வரேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு வேற யாருனாலும் நடிக்க மாட்டாங்க. அவங்க சும்மா வேணா ஃபோன் போட்டு இப்போ வர சொல்லியா. ஸோ வைபவுக்குலாம் அந்த மாதிரி ஒரு கோல் வந்து ஃபேனாக இருக்கிறாங்க, வைபவ் கூட தான் நடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நமக்கு யார் இப்படி சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்படி. இல்லை இப்போ என்ன சொல்கிறது, ஒவ்வொரு படத்துலையும் வேறு வேறு பேரோட நடித்தா தான் ஜாலியாக இருக்கும். ஜாலியாக இருக்கும் ஒரு அது ரொம்ப சீரியஸாக. ஸோ அந்தந்த கதைக்கு ஒவ்வொருத்தரோட ஜாலியாக. ஸோ டிகே சார், எனக்கு வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டமான ஒரு இதாக தான் இருக்குது. படங்கள் தான் நல்லா நிறைய ஹீரோயின்ஸ்லாம் காமிக்கிறீங்க, கலர்ஃபுல்லாக இருக்குது, அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. நம்ம இன்டர்வியூஸ்லாம் யாரும் வரலீங்களே சார்?
வரமாட்டேங்கிறாங்க, அதுதான் நாங்களும் பேசிட்டே இருக்கோம். நீங்களும் கேட்டுருக்கீங்களா? ஆமா, யாரும் வரதில்ல. இல்ல எனக்கு ஃபீல் ஆகல. எதுக்கு ஃபீல் ஆகல? நீங்க இல்ல ஹீரோயின்ஸ் வரலங்கிற நான் ஃபீல் பண்ணவே இல்லையே. இல்லையே, தெரியுது தெரியுது. உள்ள பேய் முடி உள்ள விரிச்சு போட்டு உள்ள குளிங் குளிங் சிரிச்சிட்டு இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்ல. சோனம் பாத்தீங்கன்னா ரொம்ப இதுவா இருக்கும், பயங்கர ஃபிட்னஸ் ஃப்ரீக். அவங்க ஒர்க் அவுட் பண்ணலன்ட்டு பொசிஷன் கொடுத்துட்டு நான் வந்து சரி மானிட்டர்ல வந்து பாக்கலாம், ஆள் இருக்க மாட்டாங்க எங்கடான்னு பார்த்தா அங்கேயும் இங்கேயும் ஜாக் பண்ணிட்டு கருணா வந்துட்டு ஓகே, அவர் ஒரு ஜோன்ல இருப்பார், ஆனா ஒரு கமெண்ட் மட்டும் அடிப்பார். அடிக்கடி ஒரு கிளாஸ்ல இருக்கிற மாதிரி, ஸ்கூல்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்குறீங்களே, வேற வழி என்ன பண்றது? சோ அந்த மாதிரியான மேனேஜ் பண்ணி எடுக்கிறது வந்து கொஞ்சம், பட் இட் வாஸ் ஃபன். டிகே பண்ண அந்த யாமர்க்க பயமே இதுலயும் பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ், ஒரு அட்வென்ச்சர் ஃபேண்டசி காமெடி. சோ நம்ம பாக்குற எல்லா ஆடியன்ஸ்க்குமே ரொம்ப ஒரு எக்ஸாட்டிக் லொக்கேஷன்ஸ் ட்ராவல் பண்ணி அதை ஒரு என்ஜாய் பண்ணி ஜாலியாக சிரிச்சிட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒர்க் பண்ண எவ்ரி டே வி என்ஜாய்டலாம். நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு ஒரு டயலாக் மட்டும் இப்போ வரைக்கும் மண்டல் ஓடிட்டே இருக்கு, ஏதோ கேட்குறவன் கேனையா இருந்தால் காஜல் அகர்வால் கொண்டையில் ஏதோ கார்கில் போகும், கேட்குறவன் கேனையா இருந்தால் காஜல் அகர்வால் கொண்டையில் காஷ்மீர் கொய்யா தொங்குமா, காஷ்மீர்லேருந்து கொய்யா அப்படின்ட்டு வந்து மேம் தலையில. டிகே படத்தில் வந்து என்ன சொல்றது, நம்ம இமேஜின் பண்ண முடியாத ஒரு வேக்கி ஐடியாஸ்லாம் நிறையா இருக்கும், நிறையா இருக்கும் பார்க்கும்போது ஃபீல் ஆகும். எல்லாருமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுற படமா இருக்கும். தங்க நகை விற்று பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கேஷ் ஃபார் கோல்ட் ஃபோன் 0444545545. நேச்சர் மார்க்ஸ் மரச்சக்க ஆர்கானிக் எண்ணெய் அம்மாவின் அன்பு ஆரோக்கியத்தின் மகிழ்ச்சி.